ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் நம்ம சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது லாஸ்ட் இயர் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நடந்த டிரைவர் எக்ஸாமோட கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட் செகண்ட் பார்ட் ஃபஸ்ட் பார்ட் வந்து தமிழ் கொஷன்ஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் இது செகண்ட் பார்ட் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் அதாவது வீடுகளில் இயற்கையான முறையை டேஸ் பயன்படுத்தி பூச்சிகளை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வேப்பை இலை அடுத்து பருவமூச்சியின் போது அகன் டேஸ் அகன்று ஒளி மாறுபடும் எது அகன்றம்னா குரல் வலை அகண்டு நம்ம பேசக்கூடிய சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க கீழ்கோட்டில் எதனை பயன்படுத்தி உராய்வை குறைக்கலாம் பரப்புகளை வழுவழுப்பாக்குவதன் மூலம் சர்ஃபேஸை வந்து நம்ம வழுவழுப்பாக பண்ணிவிட்டால் இது குறைக்கலாம் உராய்வை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த கொஷின் பாருங்கள் டேஸ் உலகிலேயே மிகப்பெரிய பள்ளிவாசலில் ஒன்றாக கருதப்படுகிறது மெக்கா மசூதி அடுத்து ஐம்பத்தஞ்சாவது கொஷின் தமிழ்நாட்டில் நெய்வேலேருந்து டேஸ் அதிகமாக கிடைக்கிறது பழுப்பு நிலக்கரி அதுதான் வந்து நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கிது அது அடுத்த கொஷின் பாருங்கள் டேஸ் வயதுக்கு உட்பட குழந்தை தொழிலாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள் பதினாலு வயதிற்கு உட்பட்டவர்கள் அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கொஷின் பித்த நீர் எந்த நேரத்தை உடையது பச்சை நிறம் இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது ஞானபீட விருது இந்த வருஷம் ஞானபீட விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சாகித்ய அகாடமி விருது கலைமாமணி ஏதாவது கொடுத்துருக்காங்களா பத்மபூஷன் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த விருது லிஸ்ட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த கொஷின் இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் பொக்ரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நடந்துச்சு சரிங்களா அடுத்த கொஸ்டின் இரவு நேரத்தில் வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்தும் போது என்ன பண்ணும் வாகன நிறுத்தத்துக்குரிய விளக்கு ஒளி தொடர்ந்து ஒளிர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த கொஷின் பாருங்கள் மூடு பனி விளக்குகள் எப்பொழுது பயன்படுத்தப்படுகின்றன மூடு பனி இருக்கும்போது இது ஈஸியானது தான் அடுத்த கொஷின் பாருங்கள் வாகனத்தில் எரிபொருள் இருக்கும்போது டேஷ் நாம் டேஷ் கூடாது இதில் எல்லா ஆன்சர்ஸும் பார்த்துட்டீங்கன்னாவே திரும்ப உங்களுக்கு புகைப்பிடித்தல் கூடாது அதே மாதிரி பின்வரும் போக்குவரத்து குறியீடு இருப்பது குறிப்பதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து இடதுபுறம் திரும்ப தடை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கும் இல்லைங்களா ஸோ இது ரிலேட்டடாக வந்து நம்மளோட சேனல்லேயே நான் வந்து ரோட் சேஃப்டி ரிலேட்டடாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ஸோ அதில் நிறைய கொஷின்ஸ் ப்ரிப்பர் பண்ணி போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கொஷின் பாருங்கள் ஆளிலா ரயில்வே பாதையை கடக்கும் போது ஓட்டுநர் கண்டிப்பாக நிறுத்து கவனித்து இரு பாதுகாப்பு இருந்தால் வாகனத்தை இயக்க வேண்டும் சரிங்களா அடுத்தது அறுபத்தி அஞ்சாவது கொஷின் இதுக்கு பாருங்கள் பின்வரும் போக்குவரத்து குறியீடு எதனையும் குறிக்க மோட்டார் வாகனங்கள் மற்றும் கார்கள் செல்ல தடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட்டு இது வந்து கீ வந்து சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன ஆன்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மோட்டார் வாகனங்கள் செல்ல தடை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுதான் வந்து கடைசியாக வந்து கொடுத்தது அடுத்து அறுபத்தி ஆறாவது கொஷின் புதிய வாகனத்திற்கு மாசு கட்டுப்பாட்டு சார்ந்த செல்லுபடியும் காலம் ஓர் ஆண்டு வாகனங்கள் எங்கு நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது நடைபாதையில் அடுத்து அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் பார்வையற்ற ஒருவர் வெள்ளை நிற கைத்தடியுடன் சாலையை கடக்கும் போது ஓட்டுநர் வெள்ளை நிற கைத்தடியை வாகனத்தை நிறுத்தும் போக்குவரத்து சமிகையாக கருத வேண்டும் சாலையில் தொடர்ந்து மஞ்சள் நிற கோடு இடப்பட்ட இடத்தில் கண்டிப்பாக வாகனம் மஞ்சள் நிற கோட்டை தொடவோ கடக்கவோ கூடாது

பதிவு செய்யப்படாத வாகனத்தை பொது இடத்தில் பயன்படுத்துவது சட்டத்திற்கு புறம்பானது அடுத்து இருசக்கன வாகன ஓட்டுநர் விவரம் பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது பதினாறு அடுத்து பாருங்கள் வாகனத்தை நிறுத்தும் போது பின்வருவனவற்றில் எது பயன்படுத்தப்படுகிறது கை பிரேக் அடுத்து பின்புற கண்ணாடி ரியர் வியூ மிரர் எதற்கு பயன்படுகிறது பின்வரும் வாகனங்களை பார்ப்பதற்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்க கொஷின்ஸ் ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கொஷின் நல்லா படித்து பார்த்து ஆன்சர் பார்த்தாலே போட்டலாம் வரி கடவை அதாவது ஜீப்ரா கிராஸிங் எதற்கு பயன்படுது பாதசாரிகள் பாதையை கடந்து செல்வதற்கு எழுபத்தி ஒன்பதாவது கொஷின் வாகனம் ஓட்டும்போது ஓட்டுநர் எப்போதும் டேஸ் இருக்கை பெல்ட் அணிந்திருக்க வேண்டும் வாகனம் ஓட்டும்போது பின்வரும் எந்த பொருளை பயன்படுத்தும் கைபேசி யூஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா அடுத்தது இயல்பாக ஒரு நபர் ஒரு இன்பத்திற்கு எத்தனை முறை சுவாசிப்பார் பன்னெண்டு டூ இருபது இது வந்து சயின்ஸ் கொஸ்டின் மயங்கி விழுந்த ஒருவரை மீட்க உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் சமநிலையில் படுக்க வைக்க வேண்டும் அடுத்து ஒருவருக்கு மூக்கில் ரத்தம் வந்தால் அவருடைய தலை எந்த நிலையில் இருக்க வேண்டும் முன்னோக்கி சாய்த்தல் தலையை முன்னோக்கி சாய்த்தல் இந்தியாவில் நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் எந்த மாதிரி நாளும் அப்போ வந்து இது ரொம்ப ஃபேமஸாக போயிருந்தாங்க தமிழ்நாட்டில் செஸ் ஒலிம்பியாட் இல்லைங்களா ஸோ அது ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அடுத்தது தமிழ்நாடு காவல்துறையின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் தமிழக முதலுக்கு டேஸ் வழங்கப்பட்டது அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் கொடி வந்து அவருக்கு கொடுத்தாங்க சரிங்களா அடுத்த கொஷின் தமிழ்நாட்டிற்கு மழை கிடைப்பது எந்த மலையெல்லாம் வடகிழக்கு பருவமழையால் சரிங்களா ஸோ இந்த வடகிழக்கு பருவமழை தென் கிழக்கு ப தென்மேற்கு பருவமழை இது ரெண்டுத்துக்கும் ஆனால் டைம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா என்னென்ன மாதம்னு சொல்லிட்டு ஜூன் டூ செப்டம்பர் அக்டோபர் டூ டிசம்பர் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து எண்பத்தி ஏழு பென்சில் தயாரிக்க டேஷ் பயன்படுகிறது கிராஃபைட் இந்திய உச்சநீதிமன்றம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா புதுடில்லி அதே மாதிரி தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் எங்கே அமைந்திருக்குன்னா சென்னையில் அடுத்த கொஷின் பாருங்கள் ஒரு சவரன் என்பது எத்தனை கிராம் எட்டு கிராம் வானவில் உள்ள ஏழு வண்ணங்களில் உள்ள வண் நடுவில் உள்ள வண்ணம் நமக்கு வந்து இந்த பிப்ஜிஆர் சின்ன வயசுலேருந்தே சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நடுவில்னா இது வரும் ஸோ இப்போ க்ரீன் சரிங்களா அடுத்து எதையும் புரிந்து கொண்டு செயல்படும் ஆற்றலின் அறிவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நுண்ணறிவு இந்தியாவின் தலை சிறந்த கணித மேதை அப்படின்னா ராமானுஜம் சர் சி வி ராமன் வந்து இயற்பியல் சம்பந்தமாக அந்த ராமன் விளைவை கண்டுபிடிச்சவர் அடுத்தது கீழ்கண்டட்டில் எதனை தயாரிக்க மரம் மூலப்பொருளாக பயன்படுகிறது காகிதம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஐநூறு கிராம் எடையுள்ள ஒரு பார்சலுக்கு கொரியர் கட்டணம் அறுபது ஏனில் ஐந்து புள்ளி ஐந்து கிலோகிராம் எடையுள்ள பார்சலுக்கு எவ்வளவு கட்டணம் இப்போது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோ கிராம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ இப்போ இது வந்து கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வரும் அஞ்சாயிரத்தி ஐநூறு கிராமு இல்லைங்களா ஸோ இப்போ ஐநூறு கிராமுக்கு அறுபது ரூபா இப்போ ஐயாயிரத்தி ஐநூறுல எத்தனை ஐநூறு கிராம் இருக்கும் பதினோரு ஐநூறு கிராம் இருக்கும் அப்போ பதினொன்று இன்ட்டு அறுபது ஸோ ஆறாயிரத்தி அறுபது ரூபா அதுதான் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் சம்மர் தனது சம் மாத சம்பளத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தை வந்து என்ன பண்ணிடுறாருன்னா வீட்டு செலவுக்கு யூஸ் பண்ணிடுறாரு மற்ற செலவுக்கு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாரு ஸோ மொத்தமாக எவ்வளோ செலவுக்கு யூஸ் பண்ணுறாரு எழுபத்தஞ்சி சதவீதம் இப்போ கையில் அவர்கிட்ட நாலாயிரத்தி ஐநூறுரூபா இருக்குது அதாவது இருபத்தஞ்சி சதவீதம் எழுபத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தஞ்சி தான் நூறு சதவீதம் இல்லைங்களா ஸோ இப்போ இருபத்தஞ்சு சதவீதம் வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபா அப்போது அவரோட மொத்த சம்பளம் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் எவ்வளோன்னு கேட்குறாரு இல்லைங்களா ஸோ இப்போ இருபத்தஞ்சி சதவீதம் வந்து நானூறு நாலாயிரத்தி ஐநூறுரூபா இருக்குது அப்போ நூறு பர்சன்ட் வேணும்னா என்ன பண்ணும் இதை வந்து நாலால் மல்டிப்ளை பண்ணால் போதுமா அப்போது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர்னு போட்டால் போதுமா ஸோ என்ன வரும் ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் ஃபோர் சிக்ஸ்டீன் எயிட்டீன் ஸோ அப்போ எயிட்டீன் தௌசண்ட் சரிங்களா அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் கங்கை நதியின் மிகப்பெரிய துணை ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க யமுனா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்ற எண்ணுடன் எந்த குறைந்தபட்ச எண்ணெயை சேர்த்தாலும் அதனுடைய கூட்டுத்தொகை முழுமையாக இருபத்தி மூணு நாள் வகுப்படும் கேட்டிருக்காங்க இப்போ ஆயிரத்தி ஐ ஐம்பத்தி ஆறு இருக்குது நம்பரோட ஆட் பண்ணுங்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து டுவெண்ட்டி டிவைட் பண்ணி பாருங்கள் ஸோ டுவெண்ட்டி த்ரீயால் டிவைட் பண்ணிங்கன்னால் ஃபோர் டைம்ஸ் போணுச்சின்னா என்ன வரும் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல் 92. ஸோ நைன்ட்டி டூ நைன் ஒன் நாட் ஃபைவ்ல நைன்ட்டி டூ போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும் மேலே 13 இருக்கும் ஒன் தேர்ட்டி எயிட் இல்லையா ஒன் தேர்ட்டி எயிட்டில் எத்தனை டுவெண்ட்டி த்ரீஸ் வரும் அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்ஸ் டைம்ஸ் போடலாமா 23 த்ரீ இன்ட்டு சிக்ஸ் போட்டோன்னா எவ்வளோ வரும் 23 த்ரீ இன்டூ சிக்ஸ் ஒன்று ரெண்டாயிரம் பன்னெண்டு பதிமூணு ஸோ ஒன் தேர்ட்டி எயிட் அப்போது நாற்பத்தி ஆறு அதாவது தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட்டை நீ வந்து டுவெண்ட்டி த்ரீயால் டிவைட் பண்ணும்போது ஃபார்ட்டி சிக்ஸ் வரும் அப்போது முழுமையாகவே வகுப்படுது அப்போது அந்த ஆன்சர் என் தொடரை முடிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா டூ டூக்கு அப்புறம் ஏழு இருக்குது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஃபைவ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஃபோர்டீன் இருக்கா அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க செவனோட ப்ளஸ் செவன் பண்ணியிருக்காங்க அது மாதிரியே டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிறது ப்ளஸ் நைன் அதாவது ஃபோர்டீன் ப்ளஸ் நைன் டுவெண்ட்டி த்ரீ பண்ணியிருக்காங்க இல்லைங்களா ஸோ அப்போ அடுத்து என்ன வரும் ஃபைவ் செவன் நைனுக்கு அப்புறம் லெவன் வரும் ஸோ அப்போது டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் லெவன் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபோர் அதுதான் அதோட ஆன்சர் அடுத்த கொஸ்டின் காமன்வெல்த் விளையாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எங்கே நடைபெற்றது இங்கிலாந்தில் நடந்தது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்தியாவின் எத்தனையாவது சுந்தர தினம் எழுபத்தி அஞ்சாவது சுதந்திர தினம் இப்போ சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்டாங்கன்னா எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் அதே மாதிரி குடியரசு தினத்துக்கும் எத்தனாவது குடியரசு தினம் அதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸும் சேனல் நிறைய இருக்குது நிறைய கொஷின்ஸ் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி அதுவும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க் யூ